and welcome to Maghanis View. Undek mandor vityasamana video la da ungala meet pandren. Ungalku etkelave theriyum na mulus la nikkiren. Inge vandha tamilakal vandha nomela kaatmada koil endu oru koile sollinam. Adu paathingalada Paris la ulla maadhiri oru thotangalala soolapattillama idu vandu enna solra oru kaad original kaad maadhiri marangalala soolapatta oru koila irukudu. Idenda kadhaiya vandu naan adhula ullukku poi ungalku solren. First, we will see the coil. That's why we will see the history of the coil. இந்த மாதா உருவான கதை வந்து மிகவும் ஒரு ஆச்சரியமான விஷயமா இந்த இடத்துல இருக்கிற மக்களால் நம்பப்பட்டு வருகிறது. அதே நடால் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய ஷென் என்று சொல்லி ஒரு வகையான மரங்கள் இருக்குது. ஸோ ஒரு முறை வந்து ஒரு பெரிய அதிசயம் நடந்ததாம். என்னென்றால் திடீரெண்டு ஒரு மின்னல் வந்து தாக்கியக்குள்ள வந்து ஒரு மரம் வந்து பிளந்ததாம். பிளக்கேக்கில் வந்து அந்த மரத்தின் பிளவு துண்டு வந்து அப்படியே மாதாண்ட ஷேப்பில் இருந்ததாம். ஆனால் இதில் இருக்கிற மாதா வந்து அதுக்கு பிறகு வடிச்சிருக்கேன். பட் இருந்தாலும் அந்த ஷேப் வந்து மாதா மாதிரியே இருந்ததாம். ஸோ இந்த இடத்து மக்களுடைய ஒரு என்னென்னு சொல்கிற அவன் நம்பிக்கை என்னென்றால் இந்த மாதா வந்து இந்த இடத்துல வாழ்கிற மக்கள் வந்து ஒரு ஆபத்திலேருந்து காப்பாற்ற வந்த ஒரு மாதாவை தான் பார்க்கணும். அதோடு வந்து உங்களுக்கு வந்து ஒரு குணப்படுத்த முடியாத நோய்கள் ஒரு இயலாமை அதுகள் இருந்தால் வந்து இந்த மாதாட்டை வந்து முறையிட்டால் வந்து அதெல்லாம் மாறுமண்டது இந்த இடத்து மக்களுடைய ஐதீகம். அதோடு வந்து இந்த இடம் மிகவும் ஒரு அமைதியாக ஒரு ஒரு என்னென்னு சொல்கிற எங்களுக்கு ஒரு அமைதியை தரக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. வாங்கோ இந்த கோயிலையும் இந்த இடத்தையும் சுற்றி பார்ப்போம். Thank you.
பார்த்தீங்கள் என்றால் இது வந்து உண்மையான காடால் சூழப்பட்ட ஒரு கோயில். இதுதான் அதோட சுற்றுப்புற சூழல். அதோடு வந்து இந்த காட்டில் வந்து மோஸ்ட்லி ஷென்னு சொல்லி ஒரு மர வகை, அதாவது பெரிய மர வகை தான் இங்கே இருக்குது. இதுதான் அந்த ஷென் மரம். இந்த மரங்களால் தான் சூழப்பட்ட கோயில். இந்த மரத்தை வச்சு இந்த கோயிலுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது, நான் அதையும் சொல்கிறேன் வாங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்களா இதில் ஒரு போட் இருக்குது. அது வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ நான் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியில் இருந்து எல்லாமே ஒரு வயதான ஆள்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சு கொண்டேன். அவள் தான் இதை பற்றியும் சொன்னவா. இதில் வந்து எழுதியிருக்கு 100 மீட்டரில் வந்து ஷென் சென் லூயின்னு போட்டிருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட 700 வயதான ஒரு மரமாம், அதாவது அந்த ஷென் வகையான ஒரு மரம். அந்த மரத்துலேயும் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. நானும் உள்ளுக்கு போய் பார்க்கணுமெண்டு தான் விரும்பினான். என்ன பிரச்சனைண்டா, இங்கே கிளைமேட் வந்து வெரி பேடாக இருக்குது, மழை இடி மின்னலுண்டு. இப்போ தான் கொஞ்சம் மழையை விட்டு இருக்குதுனால பாருங்கோ. அங்கே போனீங்களா கிட்டத்தட்ட முழங்கால் அளவுக்கு வெள்ளம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போக இயலாது. அது காட்டுக்குள்ளான்னு இருக்குது, பட் போக இயலாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு ஒகேஷன் கிடைச்சா ஷுவராக உங்களுக்கு காட்டுவேன். அதோடு வந்து அந்த மரத்தில் வந்து ஒரு ஃபேமிலியாக போய் மரத்தை சுற்றி கையை பிடிச்சு கொண்டு நின்று ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு மரத்தை தொட்டு கும்பிட்டால் வந்து நாங்கள் நினைக்கிற விஷயம் எல்லாம் அந்த மரத்தில் மரத்தின் சக்தியால் நடக்கும்ன்றது வந்து இந்த இடத்து மக்களுடைய ஐதீகம். இந்த கோயிலுண்ட ஃப்ரெஞ்சு பேர், அதாவது தமிழாக்கள் தான் இது இதுக்கு காட்டுமாதாண்டு ஒரு புனை பெயர் வைத்திருக்கணும். அதை தாண்டி இதுண்ட ஃப்ரெஞ்சு பேர் வந்து அதில் எழுதியிருக்குது, நோத்ரடாம் து ஷென். ஷென் வந்து ஒரு வகையான மரம். ஸோ அதுண்ட பேர்லாம் இந்த கோயில் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இனி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.